பார்க்கும்போது அப்படியே நமக்கு பதபதைக்குது. ஸோ நேற்றுக்கு பாருங்கள், ஒரு பள்ளிக்கூடத்தில் பையனை கிளாஸ்மேட்ஸே போய் ஒட்டியிருக்காங்க. எப்படி ஜாதிகள் இல்லையடி பார்ப்பாங்கிறோம், ஜாதியை ஒழிச்சாச்சுன்னு சொல்கிறோம், ஆனால் என்ன பண்ணுறோம், பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது என்ன ஜாதின்னு கேட்குறோம். அது என்ன ஆயிடுச்சு, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் எல்லா ஃப்ரெண்ட்ஸோடைய டிஃபன் பாக்ஸ் கையை விட்டு சாப்பிட்ருக்கோம், அதில் இந்த ஜாதி அந்த ஜாதி எதுவுமே கிடையாது, அத்தனையும் சாப்பிட்ருக்கோம். அப்படி இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தா இந்த கயிறு கட்டிருக்கான் அந்த கயிறு கட்டிருக்கான் இவன் இந்த ஜாதிக்கான், அது என்ன காரணம்னா சினிமா அதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்க ஆரம்பிச்சு. இது வந்து முத்தையா அவர்கள் தான் ஆரம்பித்து வச்சார் கொம்பன், அதுக்கு முன்னாடி ஒரு படம். ஜாதி தன் ஜாதியை உசத்துறது தப்பு இல்லை, ஆனால் அடுத்த ஜாதியை விட நான் பெரிய ஆள்னு காட்டும்போது தன் ஜாதிக்காரர் மாத்திரம் இந்த படம் பார்த்தா போறேன்னு யாராவது இந்த ஜாதி படம் எடுக்கிறவங்க சொல்கிறாங்களா, சொல்கிறதே கிடையாது. இந்த ஜாதியை பற்றி எடுக்கிறாங்களே, இந்த ஜாதிக்காக தான் நான் இந்த படம் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த படத்துலேருந்து வர லாபத்தில் ஒரு 10 கோடியை அந்த ஜாதியை மேம்படுத்துறதுக்கு செலவழிக்கிறாங்களா? இப்போ அந்த பள்ளிக்கூட பையன் அடிபட்டான், கவர்மெண்ட்டு கொடுக்குது எல்லாம் வைத்து படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் அவங்க ஒரு 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் கொடுத்து அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணலாமே, அதுக்கு சொல்றேன். ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தா என்னுடைய தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தாவை திட்டாருன்னு இப்போ உங்கள் தாத்தா உங்களை ஜெயிலில் போட முடியுமா, இல்லை என்ன போட முடியுமா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, பாஸ்ட் முடிஞ்சு போச்சு. நேற்று என்பது காலாவதியான ஒரு செக்கு, நாளை என்பது ஒரு போஸ்டேட்டட் செக்கு, இன்று என்பது கையில் இருக்கிற கேஷ். இதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க பழகும். ஆரம்பிச்சு வச்சான்னு சொல்லு, அவர் எடுத்தார் சொல்லு, கொம்பன் முத்தையா, பா ரஞ்சித், அதுக்கப்புறம் வந்து அவருடைய மாரி செல்வராஜ், எல்லாரையும் தான் நான் சொல்றேன். இது அப்புறம் ஜெய் பீம்னு ஒரு படம் வந்து அந்த படம் சொல்றேன். நான் இருக்க சொல்றேன், சினிமா என்பது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு படைப்பு எந்த நோக்கத்தில் உருவாக்கப்படுது, அந்த நோக்கம் சமகால அரசியல் சூழலை பேசுது, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுது, அந்த பிரச்சனையுடைய உண்மை தன்மை பற்றி பேசுது. அந்த உண்மையை நீ பேசாத, நீ பேசுனா இங்கே கலவரம் வரும், கலவரம் வர்றது மூலமா நீ தான் குற்றவாளி, நீ தான் தப்பு, சும்மா இருந்தோட நீ தான் சொரிஞ்சு விட்ட, சொரிஞ்சது மூலமா அவனுக்கு அறிப்படுது, அவன் வந்து வெட்டிட்டான். பாவம் அந்த சின்ன பையன், வெட்டுப்பட்டவன் கிடையாது, வெட்டினவன், 10 பேரை வெட்டால அவன் தான் பாவம். ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதியா, பிரபாகரன் தான் வந்து புத்தகம் எழுதி அவங்ககிட்ட கத்தி குத்து போய் வெட்டுறான்னு சொல்லிட்டாரு, போய் வெட்டு வந்துட்டாங்க, பாவம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அரசாங்கம் வெட்டுப்பட்டவனுக்கு வந்து பழிக்க வைக்கும், அதனால கவலை இல்லை, பிரபாகரன் தொடர்ந்து எழுதலாம். அப்ப இந்த பிரச்சனையை, இந்த பெர்ஸ்பெக்டிவ தொடர்ந்து ஒருத்தர் முன்வைக்கிறப்போ இப்ப அதுக்கு எதிரான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கு, ஒரு நெரேட்டிவை சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இந்த நரேட்டிவே பேசக்கூடாது, நீ இந்த மொழியில் பேசக்கூடாது, நீ இப்படிதான் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நான் எப்படி பேசணுன்றது நீ யார் டிசைட் பண்றதுக்கு நான் கேட்கிறேன். நான் இன்னும் எத்தனை காலம் எனக்கு குரலா நீ இருக்க போற இருக்கும், என்ன ஏமாத்திட்டு இருக்க போற? இது யாருடைய குரல்? என்னுடைய குரல், எனக்கு வலிக்குது, நான் பேசுறேன். என்ன வந்து இந்த ஊர் விட்டு நீ வெளியே போக சொல்லியிருக்கு, நான் பேசுறேன். என் பிரச்சனையை நான் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு நான் கேட்கிறேன். அப்படி சொல்றது மூலமா உனக்கு ஒரு கோபம் வருதுன்னா அப்ப நீ தானே முதல் குற்றவாளியே. நீ அப்போ உன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு உன்னை சரி செய்வதற்கு நீ முயற்சி செய்ய சொல்ற. உன்னை எப்போ நீ சரி செஞ்சுக்க போற? நீ அப்படி சரி செய்வதற்கு மனம் இல்லாம ஒரு எழுத்து உன்னை கலக்கமடைய செய்யுதுன்னா அப்ப நீ எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்கிற நீ பாத்துக்கோ. உன்னால ஒரு எழுத்து உன்னால எடுத்துக்க முடியல, ஒரு படைப்பை உன்னால வந்து ஏத்துக்க முடியல. படைப்புதான் என்னை வந்து உனக்கு எதிராக தூண்டுது அப்படின்னு சொன்னா அப்ப இத்தனை காலம் உன்னை யாரு வந்து இந்த சாதிய மனநிலையில இருந்து இந்த வக்கிர மனநிலையில உன்னை வச்சிருந்தது யார்? உன்னை வந்து அப்படியே ஒரு பதியம் போட்டு வச்சிருந்தது, இன்னைக்கு நீ பிரேக் ஆகி வெடிக்கிற. நீ ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லை, இந்த கேள்வியை நம்ம எப்படி பொதுவெளியில் கேட்க போகிறோம், இந்த டிஸ்கஷனை எப்படி ஆரோக்கியமாக கொண்டு போக போகிறோம் அப்படின்றது இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க, லைக் பொதுவெளியில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. என்ன பெர்ஸ்பெக்டிவ்னா, இப்போ பிரபாகரன் அவர்கள் சென்னையை பற்றி எழுதியிருக்காரு, சென்னையில் இருக்கிற பூர்வகுடிகளை பற்றி எழுதியிருக்காரு. ஒருவேளை நாளைக்கு வந்து பிரபாகரன் வந்து கலவரம் செய்யக்கூடிய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த புத்தகத்தை எழுதிருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவரை லைக் வந்து அமைதியாக இருந்த சென்னையே பிரபாகரன் மாதிரியான ஆட்கள் வந்து அமைதி கெடுக்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு நாவலாக கூட வந்து அவரை வந்து பார்க்கலாம் நாளைக்கு.
அவங்களுக்கு வந்து பூர்வக்குடிகள் மேலே ஒரு பெரிய அக்கறை இருக்கலாம் இங்கே இருக்கிற மக்களுக்கு. ஆனால் பூர்வக்குடிகளை இங்கிருந்து விரட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு பிரபாகரன் சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய ஐயக்கத்தனமாக நாளைக்கு வந்து தெரியப்படலாம். அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து இதை பற்றின எந்த பெர்ஸ்பெக்டிவுமே இருந்திருக்காது. லைக் வந்து போட் கிளப் பற்றி யாராவது கவலைப்பட்டிருக்காங்களா? இல்லை வந்து அந்த பக்கிங்ஹாம் கால்வாய் ஓரம் இருக்கிற பல கட்டிடங்களை பற்றி யாராவது கவலைப்பட்டிருக்காங்களா? அது ஏன் அகற்றலை, ஏன் அகற்றாமல் இருக்குது, யாருக்காவது ஏதாவது கேள்வி வந்திருக்கா? ஆனால் அந்த ஆற்றம் கரையோரம் இருந்த பல குடியிருப்புகள் காணாமல் போயிருக்கு, இதை பற்றி யாராவது யோசிச்சிருக்காங்களா? யாருக்குமே எந்த யோசனையுமே இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஒருவேளை பிரபாகரன் வந்து இது எழுதுனது மூலமாக அந்த யோசனையை ஒரு கலவரத்தை தூண்ட நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பிரபாகரனுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் எனக்கு வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் வந்து என்னென்னா, இது வரைக்கும் ஆற்றை யார் வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க, ஆற்றை ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு ஆற்று இங்கே வந்து சுத்தமாக்கப்பட்டிருக்குது, அங்கே இருக்கிற மக்கள் வந்து அபூர்வப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற எந்த நெரேட்டிவும் ஒரு சரியான இடத்துக்கு போய் சேரவும் இல்லை, அது யாரும் கேட்கவும் இல்லை, அதை பற்றி எந்த டிஸ்கஷனும் வந்ததும் கிடையாது. ஆனால் அடையாற்று கரையோரம் இருக்கிற அந்த அடையாற்று கரை அப்படின்ற நாவலில் இப்போ இவர் ஒரு உண்மையை சொல்கிறது மூலமாக அந்த உண்மை பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். நாளைக்கு 10 பேர் வந்து ஒரு வீட்டில் போய் வெட்டிட்டும் வந்துடுவாங்க. வெட்டினதுக்கப்புறம் இங்கே இருக்கிற முற்பாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வெட்டினதுக்கு மிக முக்கியமான காரணம் பிரபாகரன் தான், வேற யாரும் இல்லை. ஏன்னா அவர் எழுதாம இருந்தா நாங்கெல்லாம் அண்ணந்தம்பியா தானே பழகியிருப்போம், எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, நாங்கள் இது வரைக்கும் வேற்றுமையே பார்த்தது இல்லையே, அவங்க யாருன்னு நாங்கள் வந்து வேற்றுமையா நாங்கள் யோசிச்சது கூட கிடையாது. இது வரைக்கும் எங்களுடைய இலக்கியங்கள் யாரையும் தப்பா பேசினதே கிடையாது, எல்லாரையும் நாங்கள் மனிதர்ல தானே பாவிச்சிருக்கிறோம், எல்லாருமே நாங்கள் வந்து ரொம்ப அண்ணந்தம்பியா தானே யோசிச்சிருக்கோம். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய எழுத்துக்களை யாரையும் வேற்றுமையா நாங்கள் காட்டினது கூட கிடையாது. இல்லை, இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற பூர்வக்குடி மக்களை கேரக்டரில் நாங்கள் தப்பாக சித்தரிச்சதே கிடையாது. பல ஜாம்பவான்கள் எழுதியிருக்காங்க, அவங்கள பற்றி சொன்னால் அது ஒரு பெரிய டிபேட்டு. ஒரு நெரேட்டிவ் எப்படி செட் பண்ணுறது, எந்த இந்த கேரக்டர் சென்னையிலிருந்து குறிப்பாக சேரிகளிலிருந்து வரக்கூடிய ஒரு கேரக்டருடைய பின்புலம் என்னவாக இருக்கு இங்கே, அப்போ அந்த நெரேட்டிவை ஏற்கனவே என்ன செட் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னவாக இருக்குங்க, அப்போ அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுத வர்றாரு, அதுவே பெரிய குற்றம் இங்கே. நீ இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில சஜஷன் சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம அப்படியே வாழவே இல்லையே, நாங்கள் பார்த்ததே இல்லை, நாங்கள் யோசிச்சது கூட கிடையாது, அது சென்னை எங்களுடைய ஊர் அப்படின்னு நாங்கள் யோசிச்சது கூட கிடையாது, நாங்கள் அது வந்து எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு தானே நாங்கள் நினச்சிருக்கிறோம். நீங்கள் வந்து உடனே வந்து எப்படி நீங்கள் சென்னை உரிமைக்கு வரலாம், யார் நீங்கள், அது தப்பு. சென்னை எல்லாருக்கும் தான் நீங்கள் பேசணும், சென்னை உங்களுடையது நீங்கள் பேசவே கூடாது. அடையாரம் ஆற்றங்கரையோரம் உங்களை வந்து அகற்றிட்டாங்க, நீங்கள் பேசவே கூடாது. கவர்மெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வெளியே போயிருக்கிறீங்க, அவ்வளோதான். அது உங்களுக்கு நல்ல இடம் தான் கொடுத்துருக்காங்க, சூப்பரான ஒரு மாடி வீடு அப்படி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்படி பேசவே கூடாது. அப்படி பேசுறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறீங்க, அண்ட் வந்து அங்கே இருக்கிற போட் கிளப்புக்கு எதிராக பேசுகிறீங்க, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அங்கே இருக்கிற செட்டியார் பங்களாவுக்கு எதிராக பேசுகிறீங்க, பெரிய பங்களா இருக்குது அங்கே. ஸோ இப்போ இந்த நரேட்டிவ்க்கு என்ன உண்மை இருக்கு, இது யாராவது நம்ம புரிஞ்சுக்கிறோமா? அப்போ ஒரு படைப்பு எந்த நோக்கத்தில் உருவாக்கப்படுது, அந்த நோக்கம் சமகால அரசியல் சூழலை பேசுது, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுது, அந்த பிரச்சனையுடைய உண்மை தன்மை பற்றி பேசுது. அந்த உண்மையை நீ பேசாத, நீ பேசுனா இங்கே கலவரம் வரும், கலவரம் வர்றது மூலமாக நீ தான் குற்றவாளி, நீ தான் தப்பு, சும்மா இருந்த நீ தான் சொரிஞ்சு விட்ட, சொரிஞ்சது மூலமாக அவனுக்கு அறிப்படுது, அவன் வந்து வெட்டிட்டான், பாவம் அந்த சின்ன பையன், வெட்டுப்பட்டவன் கிடையாது, வெட்டினவன், 10 பேர் வெட்டால அவன் தான் பாவம், ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாதியா, பிரபாகரன் தான் வந்து புத்தகம் எழுதி அவங்ககிட்ட கத்தி குத்து போய் வெட்டுறான்னு சொல்லிட்டாரு, போய் வெட்டு வந்துட்டாங்க, பாவம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அரசாங்கம் வெட்டுப்பட்டவனுக்கு வந்து பழிக்கு வைக்கும், அதனால் கவலை இல்லை, பிரபாகரன் தொடர்ந்து எழுதலாம். அப்போ இந்த பிரச்சனையை, இந்த பெர்ஸ்பெக்டிவை தொடர்ந்து ஒருத்தர் முன்வைக்கிறப்போ இப்போ அதுக்கு எதிரான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது, ஒரு நரேட்டிவை சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இந்த நரேட்டிவே பேசக்கூடாது, நீ இந்த மொழியில் பேசக்கூடாது, நீ இப்படி தான் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, நான் எப்படி பேசணுன்றது நீ யார் டிசைட் பண்ணுறதுக்கு நான் கேட்குறேன், நான்
இன்னும் எத்தனை காலம் எனக்கு குரலா நீ இருக்க போற இருப்ப, என்னை ஏமாத்திட்டு இருக்க போற? இது யாருடைய குரல்? என்னுடைய குரல். எனக்கு வலிக்குது, நான் பேசுறேன். என்ன வந்து இந்த ஊரை விட்டு நீ வெளியே போக சொல்லியிருக்க, நான் பேசுறேன். என் பிரச்சனையை நான் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு நான் கேட்கிறேன். அப்படி சொல்றது மூலமா உனக்கு ஒரு கோபம் வருதுன்னா அப்ப நீ தானே முதல் குற்றவாளியே. நீ அப்ப உன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு உன்னை சரி செய்வதற்கு நீ முயற்சி செய்ய சொல்ற. உன்னை எப்ப நீ சரி செஞ்சுக்க போற? நீ அப்படி சரி செய்வதற்கு மனம் இல்லாம ஒரு எழுத்து உன்னை கலக்கமடைய செய்யுதுன்னா அப்ப நீ எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்கிற நீ பாத்துக்கோ. உன்னால ஒரு எழுத்தை உன்னால எடுத்துக்க முடியல, ஒரு படைப்பை உன்னால வந்து ஏத்துக்க முடியல. படைப்பு தான், படைப்பு தான் என்னை வந்து உனக்கு எதிராக தூண்டுது அப்படின்னு சொன்னா, அப்ப இத்தனை காலம் உன்னை யாரு வந்து இந்த சாதி மனநிலையிலிருந்து இந்த வக்கிர மனநிலையில உன்னை வச்சிருந்தது? யார் உன்னை வந்து அப்படியே ஒரு பதியம் போட்டு வச்சிருந்தது? இன்னைக்கு நீ பிரேக் ஆகி வெடிக்கிற. நீ ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லை. இந்த கேள்வியை நம்ம எப்படி பொதுவெளியில கேட்க போறோம்? இந்த டிஸ்கஷனை எப்படி ஆரோக்கியமா கொண்டு போக போறோம் அப்படின்றது இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடையாறு அடையாற்றுக்கரை என்னுடைய மொழி, எனக்கு தெரிந்த ஒரு மொழியில் நான் ஒன்று எழுதுகிறேன். இது என்னுடைய பிரச்சனைகள் பல இருக்குது, இதுவரைக்கும் யாரும் பேசவே இல்லை. முக்கியமாக இந்த கால்வாய்க்கு பக்கத்தில் இருந்த மக்களை பற்றி, அகற்றப்பட்ட மக்களை பற்றி இந்த வரலாற்றை இதுவரைக்கும் யாருமே பேசலை. அப்போனா நான் தானே வந்து பேசி ஆகணும். அப்போ நீ சொல்லுவியா, அடையாறு ஆற்றுக்கரையோரம் இந்த மக்களை 30 வருஷத்துக்கு முன்னாடி காலி பண்ணிட்டாங்க, இப்போ ஏன் வந்து பேசுகிறேன்னு யாராவது பேச முடியுமா, கேட்க முடியுமா? இது எவ்வளோ பெரிய முரண். இது அப்ப இன்னைக்கு வரைக்கும் வந்து அங்க இருக்கிற ஆற்றங்கரையோரம் இருக்கிற இல்ல காலி பண்ணாம இருக்கிற மக்களை வந்து நம்ம எப்படி யோசிக்கிறது? அப்ப அங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து எப்படி வந்து இன்னும் வந்து மாற்றம் செய்யாம அங்கேயே இருக்கிறாங்க? இந்த கேள்வி யாரு எப்ப கேட்கறது? இது இப்படி கேட்கறது அப்படின்றது வந்து இது ஒரு வன்முறையை தூண்டுமா, ஒரு கலவரத்தை தூண்டுமா? இதை சரியா உன்னால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, இங்க இருக்கிற முற்போக்கு அப்படின்ற ஒரு போர்வையில இன்னும் எத்தனை நாட்கள் இங்க வந்து ஒளிஞ்சு கொண்டு இருக்க போறீர்கள் அப்படின்றது தான் என்னோட முக்கியமான கேள்வியா இருக்கு. அது உங்ககிட்ட வந்து நான் முன்வைக்கிறேன். நான் ஸோ பெர்ஸ்பெக்டிவ் நரேட்டிவ் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து யாருக்கு எதிராக இருக்குது? ஒரு படைப்பை ஒரு படைப்பு ஆக்குவதன் மூலமாக அந்த படைப்பின் நோக்கத்தை சரியாக புரிஞ்சிக்காம அந்த படைப்புக்கு திரிவு நோக்கங்களை உருவாக்கி அந்த நோக்கம்தான் சரியான நோக்கம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவை கிரியேட் பண்ணி அந்த கிரியேட் பண்ணுறதன் மூலமாக யார் ஒரு படைப்பை படைப்பதற்கு முன்வந்து நிற்கிறார்களோ, தன்னுடைய என்ன சொல்றது, தன்னுடைய வழிகளையும் தன்னுடைய பிரச்சனைகளையும் இங்கே இருக்கிற சமூக அவலங்களையும் பேசக்கூடிய ஆட்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களையே குற்றவாளியாக மாற்றி அவனை பெரும் வந்து அவனை வந்து நீ செய்யறது துரோகம் தப்புன்னு சொல்லி யார் சொல்றதுன்னா, அதாவது எதிர்நிலையில் இருக்கிறவர்கள் கூட கிடையாது, ஆதரவு நிலையில் இருக்கிற இங்க ஆக பெரும் முற்போக்குவாதிகளாக இருக்கிற யார் தங்களை வந்து புரட்சிவாதிகளாக அறிவித்துக் கொள்கிறார்கள், இவர்களே இந்த ஒரு முடிவுக்கு போறது இல்லை இதை பத்தி பேசுறது மிக ஆக சிறந்த படிப்பாளிகளாக இருக்கிற எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவை நம்பக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறது தான் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய அவலமா நான் வந்து பார்க்குறேன். அதனால் சீக்கிரமே வந்து மூது பிரபாகரன் அவர்கள் வந்து திட்டப்படுவார், கலவரத்தை தூண்டியதாக சீக்கிரம் கைது செய்யப்படுவார், அப்படி இல்லைன்னா அவருடைய நாவல் தடை செய்யப்படும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவருக்கு வரக்கூடும். அப்படி வந்தால் அவர் ஒரு சரியான எழுத்தாளராக இருக்கிறாரு அப்படின்னு நான் நம்புவேன். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் தான்.